எப்பவுமே இந்த விஷயத்த எடுப்பீங்க நீங்க சர்வீஸ் வேற சர்வீஸ் வேற இது வேற அப்படின்ட்டு எந்த டாஸ்க்லயும் நான் பண்ணது நீங்க பார்த்ததே இல்லையா எந்த டாஸ்க்லயும் சரி ஓகே எல்லாரும் முழுமையா சீரியஸா எடுத்துட்டு எந்தெந்த வேலைகளை நான் பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் சோ இது எதுவுமே பார்க்காம நீங்க வெறும் சர்வீஸ் சமைச்சு சரியா அப்படி பார்த்தா சாந்தி அக்கா இருக்கும் போதுல இருந்து டாப்ல இருக்கும் போது இருந்து எல்லாரும் எல்லா விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நேற்று பிக் பாஸ் அவர்கள் நம்மகிட்ட பேசும்போது ஒரு விஷயம் கிளியரா சொன்னாரு, நீங்க மக்கள் எந்த வகையில என்டர்டெயின் பண்ணிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சிரிப்பு மட்டும் இல்ல, எல்லா வகையிலும் சொன்னாரு. நம்ம டாஸ்க் பத்தி எடுத்து சொல்ல நம்ம எல்லாருமே முயற்சிப்போம். அப்ப பிக் பாஸ் என்ன சொன்னாரு, டாஸ்க் தவிர்த்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாரு. சோ நீங்க சொன்னோம் ஆஸ் அ கிச்சன்ல இருக்கும் நீங்க உங்க டியூட்டிஸை ப்ராப்பரா பண்ணீங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் உங்க டியூட்டிஸ் தவிர நீங்க வேற என்ன நீங்க மக்களை என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க? மக்களை என்டர்டெயின் பண்ணணும்னா நீங்க நீங்களா இருந்தாலே போதும் அசீம். நான் ஒரு கேமுக்காக நான் என்னைய மாத்திக்கிட்டு அவங்கள என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கறது இங்க விஷயமே கிடையாது. நம்ம நம்மளா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்டர்டெயின் ஆவாங்க, சரியா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற கேம்ஸ்லயா இருக்கட்டும் டாஸ்க்லயா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே நான் நானா விளையாடிட்டு நின்னுட்டு நான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன். அது உங்களோட கணிப்பு அசீம், உங்களாகிய நீங்க, அதாவது சாரி நாட் மக்கள், கண்டெஸ்டன்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது நீங்க பாக்கல அசீம், அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அந்த கண்ணோட்டம் இல்ல, அந்த பாரு ஓகே இந்த பொண்ணு ஏதோ பண்ணுதுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாக்கணும். அதுதான் சொல்றேன், அதுதான் நீங்க மறுபடியும் எதையும் பண்ணல எதையும் பண்ணலன்னு சொல்லும் போதுதான் இதா இருக்கு. அப்ப எதையும் பண்ணலன்னா நான் எப்படி சொல்லுவேன் மக்கள் என்னுடைய குறைகளை தாண்டி நிறைகள் எதுவுமே தெரியலையா? நிறைகள் தெரியுது அசீம், அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன் உங்க பேச்சு திறமையே உங்களோட நிறைதான் அசீம், சரியா? உங்களோட பேச்சு திறமைதான் நிறை. இதை தவிர்த்து வேற என்ன கேட்டீங்கன்னா நீங்க உங்க பேச்சு திறமை வச்சுட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நிறைவு அப்படின்னு இந்த விஷயங்கள் இருக்கு. நீங்க பேச்சு திறமையா இருக்கட்டும் நீங்க பேசுறதுக்காக மட்டும் எல்லாமே பிக் பாஸ் வீடியோல இல்ல, பேசுறதும் தான் நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. நான் ஒண்ணும் ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு போனா நான் ஒரு வந்து ஸ்டேஜ்ல உட்காந்து இல்ல வந்து ஜஸ்ட் லைக் தட் ஸ்பீச் மட்டுமே கொடுத்துட்டு போனாங்க, அதுக்கு பிக் பாஸ் குள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எப்படி எதுவுமே தெரியலன்னு சொல்றீங்களோ என் கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுது சார். எது மட்டும் தெரியுது? உங்க பேச்சு திறமை. சோ மத்தபடி நம்ம டாஸ்க் ஆனதா இருக்கட்டும் இல்ல வேற இதுக்குமா நம்ம எந்த டாஸ்க்ல பங்கு பெற்றதும் உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லையா? நிறைவா எனக்கு தெரியல சார். இதுவரைக்கும் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்தது கரெக்டா இஃப் ஐம் நாட் ராங் அது 77th வீக் வரல 82nd டேஸ் வந்துச்சு, நான் 83rd டே வந்துச்சு நினைக்கிறேன். இந்த 82 டேஸ்ல 81 டேஸ் சைலண்டா இருந்த ரச்சிதா ஏன் 82 டேஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப சூப்பர் ஆக்டிவ் ஆகுமா ஆரம்பிச்சிங்க? சோ தட் வந்து நம்ம 80 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆக்டிவா இருந்து ஒருவேளை நம்மளோட ரியல் ஃபேஸ் ஆன கோவம் வெளியே வந்துட்டா அதை பார்த்து இந்த கண்டஸ்டன்ட் ஓட்டு போட்டு மக்கள் அதை நம்பிட்டா நம்ம வெளியேறணும்ன்ற பயம். இல்ல கோவம் அப்படினு சொல்றீங்க, ஒரு நிமிஷம், கோவம் அப்படினு சொல்றீங்க இல்ல, உங்க கணிப்பு படி அந்த எந்த இடத்துல உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சுன்னு? நியாயமற்ற செயல் எது பண்ண
நியாயமற்ற செயல்கள் எங்க நடந்தாலும் சரி, எந்த தப்பா இருந்தாலும் சரி, அதை தட்டி கேட்க சொன்னீங்கல்ல, அது எந்த இடத்துல உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நான் ஆக்டிவா தான் இருக்கேன், சரியா? மேபி அன்னைக்கு உட்காந்து பேசும்போது நான் ஜாலியா பேசிட்டு இருக்கேங்கிறதுனால, என் வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியா கேட்டதுனாலதான் நீங்க இதை சொல்லுங்க. அது மட்டும் சொல்ல, உங்களுக்கும் அமுதவானுக்கும் நீங்க ஜாலியா பே பண்ணிட்டு இருந்தீங்க, மாவு எடுத்துட்டு போய் அவர் ஃபேஸ்ல போட்டீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. அப்ப நாங்க வந்து வேற ஒரு ரச்சிதாவை பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேஸ் எதுக்கு நாங்க 82 நாள் எங்களால பார்த்து? வேற ஒரு ரச்சிதா கிடையாது, அதே ரச்சிதா தான். சரி, அதே ரசிதா ஏன் இப்ப 82 நாள் அவ்வளவு தூரம் சைலண்டா இருந்தீங்க? சோ தட் சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப சூப்பர் ஆக்டிவா இருந்தா நம்ம ரியல் ஃபேஸ் வந்துரும். சோ இத பார்த்து கண்டெஸ்ட் ரியல் ஃபேஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நடிச்சாச்சே, நீங்க வந்து நான் நடிக்கணும்ங்கற அவசியமும் எனக்கு. சரி, அப்ப இங்க வந்து நீங்க ஸ்டார் கேமரா எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க உங்களுக்கு வந்து கோவம், நான் மறுபடியும் சொல்றேன், என்னோட கோவம் என்ன எந்த அளவுக்கு வரும்ங்கறது. சரி, தேங்க் யூ மற்றும் ரச்சிதாவுக்கு இடையே நடந்த விவாதத்தில் ரச்சிதா வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகே பிக் பாஸ், தேங்க்யூ, சூப்பர் சூப்பர் ரச்சிதா, நைஸ், சூப்பர்.